வந்தாச்சா ஊட்டிக்கு? வந்தேன். வந்தாச்சா ஊட்டிக்கு? ஆ. ஜாலியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏ ஸ்கொயர் வ்ளாக். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு பிளாக் தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த பிளாக் வந்துட்டு ஊட்டில இருந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. சென்னை டு மேட்டுப்பாளையம் வந்தது, அந்த டாய் ட்ரெயின்ல வந்துட்டு அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு எல்லாமே வந்துட்டு நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப நம்ம வந்துட்டு நம்ம தங்கக்கூடிய ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு, ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. ஸோ இந்த ரெசார்ட்டோட பேர் வந்துட்டு மவுண்டைன் ட்ரைவ். நாங்கள் இங்கே தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒன் டே வந்துட்டு ஃபுல்லாக நாங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரூம் டூர் எப்படி இருக்குது, இந்த ரெசார்ட் எப்படி இருக்குது, என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே வாங்க. ஃபுல்லாக சுற்றி க்ரீனரியாக இருக்குது, பார்க்கறதுக்கு அப்படி கண்கொள்ளாக காட்சி மாதிரி இருக்குது. ரொம்ப வந்துட்டு பச்சை பசேல்னு பார்க்கறதுக்கு, நம்ம சிட்டி லைஃப்லேருந்து இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் நம்ம இருக்கிறது வந்துட்டு மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம அப்படியே வந்துட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம தங்கியிருக்கிற ரெசார்ட் வந்துட்டு இப்படி தான் இருக்குது, அவுட்டர் வியூ. ஸோ அவுட்டர் வியூ பார்த்துக்கோங்க. நம்ம அப்படியே வந்துட்டு ரூம் டூர் வந்துட்டு எப்படி இருக்குது, ரூம் எப்படி இருக்குது. இதுதான் நம்மளுடைய ரூமு. ஸோ இங்கே என்ட்ரன்ஸில் வந்துட்டு ஒரு நாலு உடன் பிளாக்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பெரிய வரண்டா இருக்குது, சேர் இருக்குது. இப்போ நம்ம ரூம் உள்ளே போயிடலாம் வாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு மாஸ்டர் பெட்டு. கூடவே நமக்கு இந்த இடத்துல ஒரு லேம்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்துட்டு ஒரு ட்ராயரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி ட்ராயர் வந்து அந்த சைடும் இருக்குதுன்னு அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பெட் நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் கூடவே வந்துட்டு இங்கே ஒரு க்யூட்டான ஹார்ஸ் வச்சு ஒரு நைட் லேம்ப் இருக்குது. அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சைடும் ஒரு ட்ராயர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு கெட்டில், கிளாஸ் அண்ட் வாட்டர் பாட்டில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு நம்ம மத்தியானத்துக்கு ஆர்டர் பண்ண ஃபுட்டு. ஸோ இங்கே ஒரு எல்லோ கலரில் ஒரு திவான் இருக்குது, கூடவே வந்துட்டு ஒரு க்யூட்டாக ஒரு பில்லோ ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்த ரூம்லேயே இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட்டான விஷயம் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா அந்த பக்கத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சீனரி வரும். ஸோ எல்லா ரூம்லேயுமே இந்த மாதிரி ஒரு மிரர் செட்டப் இருக்குது. ஸோ மார்னிங் டைமில் நம்ம இந்த விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த வியூ பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த பக்கமும் நம்மளுக்கு ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விண்டோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த பக்கத்தில் இருக்கிற ரூம்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு பக்கத்தில் அப்படியே வந்துட்டு ஒரு மிரர் இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் மிரர். கீழே வந்துட்டு ஒரு குட்டி டீபாய் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிவி யூனிட்டு. டிவி யூனிட் பக்கத்திலே நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு கபோர்டு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கபோர்ட் பக்கத்திலே வந்து நம்மளுக்கு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெஸ்ட் ரூம் வந்துட்டு நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் குளிக்கிறதுக்கும் வந்துட்டு தனியாக செப்பரேட்டாக ஒரு ஏரியா இருக்குது. ஸோ ரூம் டூர் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அவுட்டர் ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்துட்டு இங்கேருந்து ஒரு மவுண்டன் வியூ வந்துட்டு சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு இந்த கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டு நம்ம தாண்டி போகணும் அப்படின்னாலே ஒரு டீயலை தோட்டம் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு வந்துட்டு தெரியுது அப்படின்னு தெரியல, பட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் வந்துட்டு இந்த அக்காங்க எல்லாமே வந்துட்டு இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்துட்டு இப்போ தான் போனாங்க. ஸோ நான் அவங்க கூட வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே திரும்பி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் வந்துட்டு ஒன்று இருக்குது. கோவிட்னால ஸ்விம்மிங் பூல் வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியல, பெர்மிஷன் இல்லை.
ஸோ ஒன்ஸ் எல்லாமே செட்டில் ஆனதுக்கப்புறமா அது எல்லாமே க்ளீன் பண்ணி நம்மளுக்கு திருப்பி யூஸ் பண்ணுறதுக்கு அலோ பண்ணுவாங்க. அதனால் ஸ்விம்மிங் பூல் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு டர்ட்டியாக இருக்குது. ஸோ எல்லாமே செட்டில் ஆனதுக்கப்புறமா திருப்பி அது பேக் டு நார்மல் வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு மேலே போகலாம். இந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடுறேன். நம்ம ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துட்டு இங்கே ஒரு மூணு வந்துட்டு உடன் சேர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு ரோஸ் கார்டன் ஒன்று இருக்குது. நிறைய ரோசஸ் இல்லை, பட் கொஞ்சம் கொஞ்சம் ரோசஸ், பட் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லான் ஏரியா மாதிரி இருக்குது. அங்கே வந்து நம்மளுக்கு ஒரு சீட்டிங் செட்டப் கொடுத்துருக்காங்க, அது நான் காமிக்கிறேன் வாங்க. ஒரு மரம் வந்துட்டு இருக்கு. அப்படியே நம்ம அந்த சைட் போலாம் வாங்க. ஸோ இங்கேயும் வந்துட்டு ஒரு கேம்ப் ஃபயர் செட்டப் வச்சுருக்காங்க. இது வந்துட்டு ஒரு கிணறு மாதிரி இருக்குது, அதில் வந்துட்டு நம்மளுக்கு கேம்ப் ஃபயர் போட்டு கொடுப்பாங்க. உட்காந்து நம்ம கேம்ப் ஃபயர் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக வந்து சுற்றியே சீட்டிங் போட்டிருக்காங்க. எல்லாமே உட்டில் வந்துட்டு இருக்குது. அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு பார்பிக்யூ செட்டப் வந்துட்டு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம மேலே ஏறி போனோம் அப்படின்னா இங்கே புஷஸ் இருக்குது. இது கிறிஸ்மஸ் ட்ரீயானு எனக்கு தெரியல, பட் பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ ஆனால் அழகாக இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு அப்படியே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ரூம் வந்துட்டு இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங் வந்துட்டு இந்த சிட் அவுட் ஏரியாவில் பசங்க விளையாடுறதுக்காக வந்திருக்கோம். வந்திருக்கோம் கீழே. பசங்களாம் வந்துட்டு பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் எங்களுடைய ஃபுல் டே வந்துட்டு இப்படி தான் போச்சு. ஒருத்தரோட ஒருத்தர் ஜாலியாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இப்படி தான் வந்துட்டு ஃபுல் டேவுமே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஃபயர் கேம்ப் முடித்ததுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்க போயாச்சு. ஸோ உங்களை வந்துட்டு நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு மீட் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு வீடியோவை என்ஜாய் பண்ணுங்க.
இந்த ரூம் வந்துட்டு வெக்கேட் பண்றோம். இன்னைக்கு வந்துட்டு மார்னிங் எல்லாமே கிளம்பி ரெடி ஆயாச்சு. மசனக்குடிக்கு வந்துட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு அங்க ஃபுல்லாவே வந்துட்டு நம்ம அவுட்டிங் போயிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வேற ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கோம், அங்க போய் நம்ம ஸ்டே பண்ண போறோம். இந்த ஹோட்டல் பத்தி ஒரு குட்டி ரிவ்யூ கொடுத்துட்றேன். ஸோ சூப்பரா இருக்கு. இந்த சுத்தி இருக்கிற அந்த மலை அதெல்லாமே இங்க இருந்து பாக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு. ரூமுமே வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. பட் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு சர்வீஸ்லாம் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தோணுது. பிகாஸ் ஸ்விம்மிங் பூல் ஒன்றை வந்துட்டு பேஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த ரூம் வந்துட்டு புக் பண்ணியிருந்தோம். பட் நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் தான், எங்களால் வந்துட்டு அதை யூஸ் பண்ண முடியல. ஸோ அதுக்கு வந்துட்டு அவங்க வேறு ஒரு காம்ப்ளிமெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. மற்றபடி வந்துட்டு மீது எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபுட்டு சர்வீஸ் இதெல்லாமே அவங்க வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு என்னுடைய ஒரு குட்டி ரிவ்யூ. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கிளம்பலாம். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ இதோட முடிய போகுது. நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு மசனக்குடியிலேருந்து வரும் உங்களுக்கு. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். பசங்களை பாய் சொல்கிறீங்க எல்லாரும்.